the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரையும் எல்லா நாடுகளும் தங்களோட இறுதி திட்டத்தை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இப்போ சூழ்நிலை அங்கே இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரையும் 2025 வரையும் ரஷ்யாவை இதே சிக்கலில் வச்சுக்கணுங்கிறதான் அவர்கள் டார்கெட்டு. அது இப்போ வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணமும் அமெரிக்க ஏஜென்சிகள் தான். அங்கே கசியக்கூடிய பல விஷயங்களை எடுத்து இப்போ வீதியில் விட்டுட்டாங்க. அதில் தான் இந்த குரூப்பு வசமாக மாட்டிக்கிச்சு. ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் கவுண்டர் அஃபென்சிவ் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ளே எதையுமே சாதிக்க விரும்பலை. அவர் நினைக்கிறது பூரா என்ன அப்படின்னா, ரஷ்யா மெயின்லேண்ட் ரஷ்யாவுக்குள்ளே ஒரு தாக்குதலை நடத்தணும். ஒரு தாக்குதல் கிடையாது, பல தாக்குதல்கள். ரஷ்யா ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு தாக்குதல் நடத்தணும். அதுக்கப்புறம் ரஷ்யா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவும் பதிலுக்கு பெரிய அளவு தாக்குதல் நடத்தும். அதுக்கு தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நேட்டோவோ இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து தான் தீரணும் அப்படிங்கிறதான் அவரோட கணக்கு. எவ்வளவு வேகமாக எவ்வளவு பெரிய சேதாரத்தை ரஷ்யாவுக்குள்ளே நம்மளால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாடுகள் பெரிய அளவில் நேரடியாகவும் களமிறங்கும், இல்லை பெரிய ஆயுதங்களையும் உள்ளுக்குள்ளே இறக்கி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு. அந்த கணக்குக்கு அவர்கள் டார்கெட் வச்சுருக்கிறது. ஜெலன்ஸ்கி டீம் ஒரு பெரிய டார்கெட்டை தான் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இப்போதைக்கு ஹங்கேரி போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய கச்சா எண்ணெய் சப்ளை, ரஷ்யாவிலேருந்து போகக்கூடிய சப்ளை லைனை துண்டிக்கணும். அந்த கிராமங்கள், அந்த எண்ணெய் வயல்களை டார்கெட் பண்ணி பெரிய ஒரு தாக்குதலை நடத்தணும். அதுக்கடுத்து ரஷ்யாவில் சில கிராமங்கள், பெரிய அளவில் விவசாய கிராமங்களை தாக்கணும். இந்த ரெண்டு பகுதிகளும், ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் சேதமாகும், அதை சரி பண்ணுறக்கும் அந்த பைப்லைனை உருவாக்குறக்கும் பெரிய போராட்டத்தை ரஷ்யா எடுக்க வேண்டியது வரும். அதுக்கடுத்து ரஷ்யாவுக்குள்ளே பெரிய அளவில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யுத்தம் நடந்த இடத்துல மறுநாளே போய் விவசாயம் போட்டுற முடியாது. இந்த சிக்கல்கள் ரெண்டும் ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியாக மாறும், புட்டின் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறும். இது ஒட்டு மொத்தமாக ரஷ்யாங்கிற விம்பம் உள்ளுக்குள்ளேயே அடித்து வீழ்த்தப்படும். அதுக்கடுத்து இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, ரஷ்யா பெரிய அளவு படைகளை திரட்டி வரணும். இன்றைக்கி நிலைமைக்கு எவ்வளவு படைகளோடு நுழைஞ்சாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். முழு உக்ரைனை கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. முழு உக்ரைனை கண்ட்ரோல் எடுக்கிறது முடியாத காரியம். ஆக்ரோஷத்தை கூட்டலாம். இப்போதைக்கு ரஷ்யா அனைத்து விதமான ஆக்ரோஷத்தையும் காட்டியிருக்கு. ஆனால் அது பாதி அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்லுவார்கள். சில வல்லுநர்கள் 25% 35%னு கேட்குற ஆட்களை பொறுத்து சொல்லுவார்கள். 100% கொட்டாது. எந்த ஒரு நாடு ஒரே இடத்துல 100% கொட்டாதுன்னு ஊரறிஞ்ச உண்மை. ரஷ்யா போன்ற நாடுகள் கொட்டுறக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அவர்களுக்கு பல இடங்களில் பல விஷயங்கள் தேவைப்படுது. உக்ரைன்கிற நிலப்பரப்புக்கு எவ்வளவு கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் எடுப்பாங்க. அதை மீறி அணுகாயுதம் அதை பயன்படுத்தினா மட்டும்தான் தலைகீழாக விஷயம் மாறும். இப்படி ஒரு டேஞ்சரான எண்டு இருக்குது. இந்த டேஞ்சர் எண்டுக்கு இமீடியட்டாக ரஷ்யா ட்ராவல் பண்ணாது அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கியோட ஒரு கணக்கு. இந்த கணக்கை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இந்த கணக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் 50% சான்ஸ். திடீர்னு அக்ரெசிவாக ஏறிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது, நமக்கு பிரச்சனைன்னு ஐரோப்பா நினைக்குது. இந்த மாதிரி டேஞ்சர் ஜோனை தொடவும் பல வருடங்கள் பிடிக்கும். உன்ன சொல்லப்போனால் எதமானே, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி 2025 வரையும் கூட போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு காட்டுறக்கு தான் ஜெலன்ஸ்கி டீம் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. ரஷ்யாவுக்குள்ளே கிரெம்லின் மாளிகையை நோக்கி ஆள் இல்லா விமானம். அந்த தாக்குதலில் புட்டினை கொல்ல முடியாதுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. ஆனால் புட்டின் விம்பத்துக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான். அந்த சவாலை ரஷ்யா எப்படி எதிர்கொண்டுச்சு அப்படிங்கிறது இப்போ ஊரே தெரிஞ்சு போச்சு. ரஷ்யா அதுக்கு பெரிய அளவு எதிர்வினையை காட்டலை அப்படிங்கிறது தான். எப்போவும் யுத்தங்களம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கிரெம்லின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ வரையும் கொடுக்கலை. ஒருவேளை ரஷ்யாவே திட்டமிட்டு இதை செஞ்சுருந்தா இந்நேர தாக்குதல் அப்படிங்கிறது தாறுமாறாக வந்திருக்கும். அதனால் இது உக்ரைனோட திட்டமிடல் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பதில் தாக்குதல் பெரிய தீவிரமாக அந்த டேஞ்சர் பாதையை நோக்கியும் போல, இமீடியட்டாக டேஞ்சரோட டெட்டெண்டுக்கும் போல அப்படிங்கிறத நல்லா மேலை நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி டீம் உணர்த்தியிருக்கு. அதுக்கப்புறம்தான் மெல்ல இந்த நாடுகள் அடுத்த தங்களோட திட்டத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையும்
ஓகே 2025 வரையும் யுத்தத்தை நடத்தி போயிடலாமாட்டுக்கு, அதுக்கேற்ற சில விஷயங்களை செய்வோம் அப்படின் தான் ஜெர்மனிக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் போன்ற நாடுகள் ஜெலன்ஸ்கியை உள்ளே விட்டது. ஜெலன்ஸ்கியை உள்ளே விட்டது மட்டும் இல்லாமல் தங்களோட அமெரிக்கா ஜெலன்ஸ்கி இவ்வளோ ஒரு திட்டம் போடும்போது ஜெர்மானியர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் திட்டம் போட்டு தான் பெரிய ஒரு பேக்கேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜை ரிலீஸ் பண்ணுறது முடியுமா? யுத்த காலத்தை அப்படியே திருப்பி போட உக்ரைனால் முடியுமான்னு கேட்டால் அதை முடியாது. அப்படிங்கிறதான் இந்த யுத்தத்தில் பல கருத்துக்களை சொல்லக்கூடிய வல்லுநர்கள், ரெண்டு நாட்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறது. ஜெர்மனி கொடுத்த இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரிய விஷயந்தான். ஆனால் யுத்த காலத்துக்கு திருப்பி போடக்கூடிய சம்பவமாக மாறுறக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் யுத்த காலத்துக்கு அதிகமான ஆயுதங்கள் கொடுத்த பட்டியலில் ஜெர்மனி ரெண்டாவது இடத்துல போய் உட்காரும். இப்படி உட்காரும்போது பிராந்திய வல்லரசு நான் ஏன் இடத்த நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி யுத்தம் நடந்து சரியாக ஒரு வருடக்கும் ஆன அப்பாடு தான் இவ்வளவு பெரிய பேக்கேஜை ஜெர்மனி இறக்கியிருக்கு. இதுவும் பத்தாது உக்ரைனுக்கு. இதுக்கடுத்து இன்னொரு ஒரு பேக்கேஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னொரு ஒரு 1.5 வருஷம் ஓடி போயிருக்கும். ஆனால் ரெண்டாவது இடத்துல நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விம்பம் ஜெர்மனிக்கு தேவை. அதை ஜெர்மன் கைப்பற்றிக்கிச்சு. இதை வச்சு பல பகுதிகளை மீட்டாலும் சரி, பல பகுதிகளில் தலைவலி ரஷ்யாவுக்கு கொடுத்தாலும் சரி, உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அவர்களுக்கு தேவையான விஷயம், ரஷ்யாவுக்குள்ளே நீ தாக்குதல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு ஜெலன்ஸ்கியை சிறைப்பிடிச்சு உட்கார வச்சு சொல்ல வச்ச மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டை பூரா வாங்கிக்கிட்டாங்க. அதனால் அவர்கள் ஹாப்பி. அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஐரோப்பாவில் 0 அப்படிங்கிற ஒரு லெவல் இல்லாமல் தொடர்ந்து ஆயுதங்களை பம்ப் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி பம்ப் பண்ணும்போது வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு பாதை இருக்கும் ரஷ்யாவை நோக்கி. நம்ம போகாமே ரஷ்யாவை பெரிய அளவு செலவு இழுத்து விடக்கூடிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அடுத்த கட்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை உக்ரைன் போட்டு தான் கிரிம்லின் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த தாக்குதல் மெல்ல மெல்ல இவர்களுக்கு ஒரு வெற்றி பாதையை, அதாவது இவர்கள் நினச்ச மாதிரி ரஷ்யாவை பெரிய அளவு இழுத்து விடக்கூடிய பாதையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கப்புறம் ரஷ்யா எப்படி காய்கள் நகர்த்த போதுங்கிறத பொறுத்து தான் இந்த நாடுகள் பின்வாங்குவார்கள் இல்லை கூடுதலாக முன்னேறவும் வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரையும் அவர்கள் ஒரு சில நாடுகளோட ஆதரவை திரட்டுறக்கு கடுமையான முயற்சியில் இருக்கார்கள். அதற்கு அவர்கள் பெருசாக எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்னா, இதே கிரிம்லின் தாக்குதல் ஆகட்டும், இப்போ ஜெலன்ஸ்கி பெரிய அளவு ஜூம் மீட்டிங் மூலமா கண்டக்ட் பண்ணுற மீட்டிங்கில் உளவுத்துறை, உக்ரைனோட உளவுத்துறை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது ரஷ்யர்களை கொல்ல ரஷ்யாவில் முக்கியமான ஆட்களை டார்கெட் பண்ணி வீழ்த்தினது, இது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை அவர்கள் ஒரு தீவிரவாத ஸ்டேட்மெண்ட், ஏன்னா இண்டிவிஜுவலில் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த இண்டிவிஜுவல் ஒரு இராணுவ டார்கெட்டும் கிடையாது, அரசியல் டார்கெட்டும் கிடையாது. அங்கே உள்ள பாப்புலர் ஃபிகர்கள் அவ்வளோதான் இந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறார்கள். இதற்காகவே டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர்களே ஒத்துக்கிறாங்க. இதை பெருமையாக ஒரு நாட்டோட உளவுத்துறையே சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நட்பு நாடுகள்கிட்ட ரொம்ப தீவிரமாக கொண்டு போகிறாங்க. ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டு வரதுங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் தான் தாக்குறது எந்த எல்லைக்கு போய் தாக்குனாலும் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிற போஸ்ட்டை இப்போ ரஷ்யா ரொம்ப வேகமாக ஒட்டுது. இப்படி ஒட்டக்கூடிய ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்குது. அது ஒட்டு மொத்தமாக ஜப்பான் சரண்டரான மாதிரி உக்ரைன் சரண்டர் ஆகலாம், இல்லை உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் சரண்டர் ஆகலாம். அது எல்லாமே காலம்தான் உணர்த்தப்போகுது.